அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன்தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிசூட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனை நிறுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தர்மனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தர்மன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தர்மன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையை வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பரிசை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பரிசை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான். ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும்.
அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்து வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானோ. எல்லாருக்கும் ஆச்சரியம், தாத்தா இருக்க நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம், குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையல கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான், நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போது அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாத, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய், எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கும் 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா. அவன் ஒரு வயசான அம்மா பெருவழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா, உனக்கு என்ன பைத்தியம்மா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பார்ப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன், பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல் தான் இல்லை, என் பிள்ளை அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகனா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க. அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க.
சாமியை பார்த்து, கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாகிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான். அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும். இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க. அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயே நாலு பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலார்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது. அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கேன் அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிடுவோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்றைக்கி வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம் அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுங்களை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள். கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. ஒரு வேடிக்கையாக சொன்னது, கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, அதுதான் அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த
குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்துதான். இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு, இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது, கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்துமாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம்தான்,
அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் ஆய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோடு வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி? இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்லை. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ? இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், எங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எங்கே மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் எங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடித்ததில் அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துட்றியா, எவ்வளோ விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன். சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த மாளிகை தீப்பெற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல் 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன். கவலைப்படாதீங்க, இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுற்றி நின்று எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான்.
இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் விற்றது பேச்சு அளவில் தான். இனிமே தான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்கள் கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டதுன்னா. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சம்பவம். இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது. மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் பற்றில் விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசதியாக இருக்குது, என்னை சோதிச்சு பாருங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதோ பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம். ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னாவே. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையாக பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களையெல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சி திரியிறார், வழியே தெரியல, பசி கடுமையாகிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆகா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும்,
புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கே எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னு நானா இவன்.